வணக்கம், வெல்கம் டு லிமிட் பிரேக்கிங் தமிழாஸ் சேனல். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் வீடியோ தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல ரிசல்ட் வீடியோ அப்லோட் பண்றோம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பேப்பர்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வீடியோ இதுதான். இதுவரையிலும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ரிலேட்டடா 4 வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 4 டாபிக்ஸ் ரிலேட்டடா வரக்கூடிய ரிசல்ட் நோட்ஸோட கலெக்ஷன் தான் இந்த வீடியோ. நிறைய பேர் லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்ததுனால ரிசல்ட் வீடியோ போட சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ இனி காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பேப்பர்ல ரிசல்ட் வீடியோ ஒன்னொன்னா வரும். ஓகே, நம்ம சேனல் வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, இப்ப நம்ம டாபிக் உள்ள போலாம். இந்த ரிசல்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆல்ரெடி காம்ப்ளெக்ஸ் நம்பர் வீடியோல இது போட்டிருந்தேன், ஆனா அந்த வீடியோல ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு, அதை கரெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லிதான் இந்த வீடியோல அதை ஆட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோல வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, பாக்கலாம். லெட் z1 equal to x1 plus iy1 and z2 equal to x2 plus iy2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, z1 plus z2 equal to x1 plus x2 plus iy1 plus y2. இது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணும்போது எந்த ஃபார்ம்ல கிடைக்கும்ன்றதுதான் ஆல்ரெடி பார்த்ததுதான். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணும்போது ரெண்டு ரியல் பார்ட் ஆட் பண்ணுவோம், அதே மாதிரி ரெண்டு இமேஜினரி பார்ட்டையும் ஆட் பண்ணுவோம். கிடைக்கக்கூடிய ஆன்சரும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா தான் இருக்கும். ஓகேயா, அதே மாதிரி நெக்ஸ்ட், z1 minus z2 equal to x1 minus x2 plus i into y1 minus y2. இது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது. ஓகே, அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 into z2 equal to x1 x2 minus y1 y2 plus i into x1 y2 plus x2 y1. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஃபார்ம்ல தான் கிடைக்கும், கிடைக்கக்கூடியது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கும். நெக்ஸ்ட், இஃப் z1 equal to x1 plus iy1 and z2 equal to x2 plus iy2 not equal to 0, then z1 by z2 equal to இதா ஃபார்ம். இதுலதான் போன தடவை மிஸ்டேக் ஆயிடுச்சு, z1 by z2ல இமேஜினரி பார்ட்ல மிஸ்டேக் இருக்கும், சைன் சேஞ்ச் பண்ணாம கொடுத்திருப்பேன். அந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சிருந்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் தட். இதுதான் z1 by z2க்கான ஃபார்ம். ஓகேயா, இப்ப அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் புரிஞ்சிருக்கோம். அடுத்தது நம்ம மாடுலஸ் ரிலேட்டடா வரக்கூடிய சில ரிசல்ட்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். பார்க்கலாம். மைனஸ் மாடுலஸ் செட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரியல் செட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் செட். இது ஒரு நோட். ரியல் பார்ட் ஆஃப் செட் பாத்தீங்கன்னா மைனஸ் மாடுலஸ் செட்டுக்கும் பிளஸ் மாடுலஸ் செட்டுக்கும் இன்பிட்வீன்ல இருக்கு. நீங்க எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேணாலும் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, மைனஸ் மாடுலஸ் செட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் செட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் செட். அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டும் மைனஸ் மாடுலஸ் செட்டுக்கும் பிளஸ் மாடுலஸ் செட்டுக்கும் இன்பிட்வீன்ல இருக்கும். இது நீங்க எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேணாலும் எடுத்து அதோட ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனித்தனியா எடுத்துட்டு அதோட மாடுலஸ் கண்டுபிடிச்சு செக் பண்ணி பாருங்க, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேயா, நெக்ஸ்ட் பாருங்க, மாடுலஸ் z1 plus z2 less than or equal to மாடுலஸ் z1 plus மாடுலஸ் z2. இதுக்கு பேரு ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி. மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 வந்து மாடுலஸ் z1 plus மாடுலஸ் z2க்கு ஈக்குவலா தான் இருக்கணும்னு இல்ல, லெஸ் தென் ஆவும் இருக்கலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேயா, இது வந்து ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம். இதுவே சப்ராக்ஷன்ல வரும்போது பாருங்க, மாடுலஸ் z1 minus z2 greater than or equal to மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் z1 minus மாடுலஸ் z2. மாடுலஸ்க்குள்ள மாடுலஸ் ஆஃப் z1 minus மாடுலஸ் z2. ஓகேயா, இது எப்போ சப்ராக்ஷன்ல வரும்போது இந்த கண்டிஷன் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 4 சப்டிவிஷனும் சேர்ந்தது ஒரு தியரம். இந்த தியரம்க்கு நமக்கு ப்ரூஃப் இருக்கு. இங்க நம்ம ப்ரூஃப் எல்லாம் பார்க்க போறது இல்ல, இது எல்லாமே நீங்க நோட்ஸ் மாதிரி எடுத்து எழுதிக்கிட்டீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ரிசல்ட் வீடியோ போடுறதுக்கான மெயின் ரீசனே காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு யூஸ் ஆகுற மாதிரி தான். ஓகேயா, இது 4 சேர்ந்து ஒரு தியரம். அடுத்தது பாருங்க, ஃபார் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 z2 etc zn we have மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus etc zn less than or equal to மாடுலஸ் z1 plus மாடுலஸ் z2 plus etc மாடுலஸ் zn. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி மாதிரியே தான் அங்க ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து செஞ்சோம். இங்க ஃபைனைட் நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுக்கும் போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்லியிருக்கோம். 2 தான் இருக்கணும்னு இல்ல, மோர் தென் 2 எவ்வளவு நம்பர்ஸ் வேணா இருக்கலாம், ஆனா ஃபைனைட் நம்பர்ஸா இருக்கணும். ஃபைனைட் நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுக்கும் போது அதே சேம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேயா, நெக்ஸ்ட் பாருங்க, மாடுலஸ் z represents the distance between z equal to x, y and the origin o equal to 0, 0. இது மாடுலஸோட டெஃபினிஷன்ல பார்த்ததுதான். மாடுலஸ் zங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் zக்கும் ஆரிஜின் ஓக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் மாடுலஸ் zன்னு சொல்வோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் z x, y டினோட் பண்ணலாம் இல்லையா, இந்த x, y ங்கிற பாயிண்ட்டுக்கும் 0, 0ங்கிற ஆரிஜினுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் மாடுலஸ் z.
இந்த மாடுலஸ் Z R-னு டினோட் பண்ணலாம். அதுக்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இதுக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம், மாடுலஸ் Z equal to root of x2 plus y2. அதையும் இது கூட எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் யூஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். மாடுலஸ் Z greater than or equal to 0 and மாடுலஸ் Z equal to 0 if and only if Z equal to 0. இந்த மாடுலஸ் Zோட வேல்யூ எப்பவுமே greater than or equal to 0வா தான் இருக்கும். நெகட்டிவ் வேல்யூவா வரவே வராது. மாடுலஸ்னாலே அதானே மீனிங். அதோட இந்த மாடுலஸ் Z எப்போ ஜீரோவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரே ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா மட்டும்தான் அதோட மாடுலஸ் வேல்யூ ஜீரோவா இருக்கும், இல்லைனா எப்பவுமே கிரேட்டர் தென் ஜீரோ தான். ஓகேயா, இது ஒரு நோட். அடுத்தது பார்க்கலாம், Z into Z conjugate equal to மாடுலஸ் Z ஸ்கொயர். Zங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட காஞ்சுகேட்டையும் மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு மாடுலஸ் Z ஸ்கொயர் கிடைக்கும். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு, நாம வெறும் நோட் மட்டும் பாக்குறோம். ஓகேயா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். Okay, next பாருங்க, modulus of z1 into z2 equal to modulus z1 into modulus z2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணி மாடுலஸ் எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சரும், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை தனித்தனியா மாடுலஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடிய ஆன்சரும் சேமா இருக்கும். ஓகேயா, இதுவும் ஒரு நோட். அடுத்தது பார்க்கலாம், modulus of z1 by z2 equal to modulus z1 divided by modulus z2 provided z2 not equal to 0. மல்டிபிளிகேஷனுக்கு பார்த்த மாதிரியே இப்ப டிவிஷனுக்கு Z1, Z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து அதை டிவைட் பண்ணி அதுக்கப்புறமா மாடுலஸ் போட்டு கிடைக்கக்கூடிய வேல்யூவும், தனித்தனியா Z1 மாடுலஸும் Z2 மாடுலஸும் எடுத்து ரெண்டையும் டிவைட் பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும். ஓகேயா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம், மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z1 ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் Z2 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ரியல் பார்ட் ஆஃப் மாடுலஸ் Z1 இன்டூ Z2. இது பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரியே இருக்கும். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab எழுதுவோம் இல்லையா, இதுல 2 ரியல் பார்ட் ஆஃப் மாடுலஸ் Z1 இன்டூ Z2, ரியல் பார்ட் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வரும். சோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடிஷன்ல பார்த்தோம், அடுத்து சப்ராக்ஷன்ல பாருங்க, மாடுலஸ் Z1 மைனஸ் Z2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z1 ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் Z2 ஸ்கொயர் மைனஸ் 2 ரியல் பார்ட் ஆஃப் மாடுலஸ் Z1 இன்டூ Z2. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாம் ஈஸி தான், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு இல்லையா. அடுத்தது பாருங்க, மாடுலஸ் Z1 பிளஸ் Z2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் Z1 மைனஸ் Z2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்டூ மாடுலஸ் Z1 ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் Z2 ஸ்கொயர். இந்த ரிசல்ட் வந்து லாஸ்ட் டூ ரிசல்ட்ல இருந்து கிடைச்சதுதான். லெஃப்ட் சைடு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த 2 ரியல் பார்ட் ஆஃப் Z1 இன்டூ Z2 ரெண்டுத்திலையும் கேன்சல் ஆயிடும் இல்லையா, இது 2 டைம்ஸ் கிடைக்கும். அதைதான் எழுதிருக்கோம், 2 டைம்ஸ் ஆஃப் மாடுலஸ் Z1 ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் Z2 ஸ்கொயர்னு. இந்த ரிசல்ட் வந்து லாஸ்ட் ரெண்டு ரிசல்ட்ல இருந்து கிடைச்சதுதான். அடுத்தது பாருங்க, மாடுலஸ் ஆஃப் Z பவர் n ஈக்குவல் டு மாடுலஸ் Z ஹோல் பவர் n. இதுவும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். மாடுலஸ் Z ஸ்கொயரும் மாடுலஸ் Z த ஹோல் ஸ்கொயருக்கும் ஆன்சர் சேமா இருக்கும். இதுக்கு நீங்க சில நம்பர்ஸ் எடுத்து செக் பண்ணியும் பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். ஓகேயா, இதுவரையிலும் நம்ம மாடுலஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம கான்ஜுகேட் ரிலேட்டடா வரக்கூடிய ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம கான்ஜுகேட் ரிலேட்டடா வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, Z இஸ் ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் Z ஈக்குவல் டு Z கான்ஜுகேட். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டும் எப்ப ஈக்குவலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அதோட இமேஜினரி பார்ட் ஜீரோவா இருக்கும்போது, அதாவது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியலா இருக்கும்போது. ஏன்னா கான்ஜுகேட்டுக்கான கண்டிஷனே என்ன, இமேஜினரி பார்ட்டோட சைன் சேஞ்ச் பண்றது தானே. இமேஜினரி பார்ட்டே இல்ல அப்படின்னா கண்டிப்பா Z-ம் Z-பாரும் ஈக்குவலா தானே இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் நோட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, Z conjugate the whole conjugate equal to Z. அதாவது first Z-ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கான்ஜுகேட் பண்ணும்போது Z பார்னு கிடைக்குமா, அதை இன்னொரு டைம் கான்ஜுகேட் பண்ணனா திரும்ப Z-ஓட வேல்யூவே கிடைச்சிடும். எப்படின்னு புரியுதான் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இமேஜினரி பார்ட் மைனஸ்ல இருக்குன்னு வைங்க, அதுக்கு கான்ஜுகேட் எடுக்கும் போது அடுத்து பிளஸ் ஆகும். திரும்ப இன்னொரு தடவை கான்ஜுகேட் எடுத்தோம்னா திரும்ப மைனஸ் ஆயிடும் இல்லையா, அப்போ Z-ம் Z பார் த ஹோல் பாரும் ஈக்குவல் ஆயிடுமா, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அடுத்தது பார்க்கலாம், Z plus Z bar equal to 2 into real part of Z so that X equal to Z plus Z bar by 2. இதுக்கும் ப்ரூஃப் இருக்கு, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ணும்போது 2 டைம்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் Z கிடைக்கும். ஏன்னா ரெண்டுத்தோட இமேஜினரி பார்ட்டும் கேன்சல் ஆயிடும் இல்லையா, ஆப்போசிட் சைன்ல தானே கான்ஜுகேட் எடுப்போம். சோ ஆல்ரெடி இருந்ததும் இப்ப கான்ஜுகேட் எடுத்ததோட இமேஜினரி பார்ட்டும் கேன்சல் ஆயிடும், அப்ப ரியல் பார்ட் மட்டும் 2 டைம்ஸ் கிடைக்குமா, அதுதான் எழுதிக்கும். இதுல இருந்து இந்த ரியல் பார்ட் ஆஃப் Z-ஐ X னு எழுதலாம் இல்லையா, அதுதான் இங்க எழுதிக்கும், X equal to Z by Z bar by 2. இந்த ரியல் பார்ட் ஆஃப் X-க்கு பதிலா X போட்டுட்டு இந்த 2-வா அங்க டினாமினேட்டர்ல கொண்டு போயாச்சு. ஓகேயா, சோ இந்த கண்டிஷனும் கேட்கலாம், இப்படியும் கேட்கலாம். ஓகேயா, அடுத்தது பாருங்க,
z minus z bar equal to 2i imaginary part of z. So that y equal to z minus z bar by 2i. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட காஞ்சுகேட்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ரியல் பார்ட் ரெண்டும் கேன்சல் ஆயிடும் இல்லையா? ரெண்டுத்திலயும் சேம் ரியல் பார்ட்ஸ் தானே இருக்கும், அது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இமேஜினரி பார்ட் மட்டும் ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கும், அதுவும் சப்ராக்ட் பண்ணும்போது சேம் சைட்ல வந்துடும். சோ 2 times ஆஃப் இமேஜினரி பார்ட், அப்புறம் இமேஜினரி யூனிட் ஐயும் இருக்கும். இதுக்கு வந்து நீங்க ஒரு சம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா கிடைக்கும். இதுக்கு ப்ரூஃபும் இருக்கு, நம்ம ரிசல்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகே, இதுல இருந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ஒய்னு எழுதுவோம் இல்லையா, ஒய் ஈக்வல் டு இசட் பை இசட் பார் பை 2i னு எழுதலாமா? சோ இதுவா எழுதியாச்சு. ஓகே, அடுத்தது பாருங்க, z1 plus z2 ஹோல் கான்ஜுகேட் ஈக்வல் டு z1 கான்ஜுகேட் plus z2 கான்ஜுகேட். இது ஒரு கண்டிஷன், மாடுலஸ்க்கு பார்த்த மாதிரியே கான்ஜுகேட்டுக்கும் வரும். z1 z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணி அதுக்கு கான்ஜுகேட் எடுக்கிறதும், தனித்தனியா ரெண்டு நம்பருக்கும் கான்ஜுகேட் எடுத்து ஆட் பண்றதும் சேமா இருக்கும். ஓகேயா, இதெல்லாமே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, z1 by z2 the whole conjugate equal to z1 conjugate divided by z2 conjugate if z2 not equal to 0. இதுவும் சேம் தான், z1 divided by z2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணி அதுக்கு கான்ஜுகேட் எடுக்கிறதும் தனித்தனியா கான்ஜுகேட் எடுத்து டிவைட் பண்றதும் சேமா இருக்கும். ஓகேயா, இதெல்லாம் தான் கான்ஜுகேட் ரிலேட்டடா வரக்கூடிய ரிசல்ட்ஸ். அடுத்தது ஆர்குமெண்ட் ரிலேட்டடா வரக்கூடியதும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆர்குமெண்ட் ரிலேட்டடா வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பாருங்க, இஃப் z1 அண்ட் z2 ஆர் எனி 2 நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தென் ஃபர்ஸ்ட் ஒன் மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் z1 பார். நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 இன்டூ z2 ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 பிளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2. நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 டிவைடட் பை z2 ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2. ஆர்குமெண்ட் ஆஃப் z-ங்கிறது என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, தீட்டா. தீட்டாக்கான ஃபார்முலா என்ன, டான் இன்வர்ஸ் ஆஃப் y பை x. இந்த z1-ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், z2-ங்கிறது இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுல இருந்து நம்ம y பை x நமக்கு தெரிஞ்சிடும், டான் இன்வர்ஸ் ஆஃப் y பை x தான் தீட்டா. சோ ஆர்குமெண்ட் ஆஃப் z1-ங்கிறது தீட்டா தான். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, z1-ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கும், அதோட ஆர்குமெண்டோட நெகட்டிவ் சைனும் z1 கான்ஜுகேட்டோட ஆர்குமெண்ட்டும் ஈக்குவலா இருக்கும். அதாவது ஆர்குமெண்ட் ஆஃப் z1-ம் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 கான்ஜுகேட்டும் ஆப்போசிட் சைன்ல இருக்கும். ஓகேயா, அடுத்தது பாருங்க, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணி z1 z2 கிடைக்குமா? இதோட ஆர்குமெண்ட்டும் தனித்தனியா z1-க்கு ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சு z2-க்கு ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, அதே மாதிரிதான் டிவிஷனுக்கும். டிவிஷனுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணி அதோட ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சோம்னா அதே வேல்யூ தான் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு தனித்தனியா ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சு சப்ராக்ட் பண்ணும்போதும் கிடைக்கும். ஓகேயா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் நோட். இது எல்லாமே நீங்க ரிசல்ட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். ஓகேயா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். The value of argument z not unique. If theta equal to argument z, then theta plus 2n pi where n is any integer is also a value of argument z. அப்புறம் ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட்டோட வேல்யூ வந்து ஒன்னே ஒன்னுதான் கிடைக்கணும்னு அவசியம் இல்ல, அதாவது தீட்டாவோட வேல்யூ யூனிக்கா இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு பாரு, தீட்டா ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட்னா தீட்டாக்கு பதிலா தீட்டா பிளஸ் 2n பை போடும் போதும் சேம் வேல்யூவே தான் கிடைக்கும். அதாவது தீட்டா பிளஸ் 2π, தீட்டா பிளஸ் 4π, தீட்டா பிளஸ் 6π இது மாதிரி என்ன வேல்யூ எடுத்தாலும் அது தீட்டாக்கு ஈக்குவலாவே தான் இருக்கும். ஓகேயா, இது ஒரு ரிசல்ட். நெக்ஸ்ட் பாருங்க, each value of theta is an argument of z and the set of all such values is denoted by argument of z. theta வந்து argument of z னு சொல்லுவோம். theta ஓட values எல்லாம் இதுக்கு same னு சொன்னோம்லையா. இப்ப last result என்ன பார்த்தோம், theta plus 2π னாலும் theta plus 4π னாலும் theta னாலும் எல்லாமே same value னு சொன்னோம்லையா. அந்த ஒவ்வொரு values ஐ நம்ம argument of z னு சொல்லலாம். அந்த எல்லா values உம் collect ஆகி இருக்க set ஐ இப்படி denote பண்ணுவோம், argument of z. ஓகேயா, இதுல வரக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸும் தீட்டாவோட வேல்யூக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேயா, அடுத்தது பார்க்கலாம். The value of argument z lying in the range minus pi comma pi is called the principal value of argument z denoted by capital argument z. That is argument z equal to capital argument z plus 2n pi. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது principal value of argument z. Principal value of argument zங்கிறது ஒண்ணும் கிடையாது, அந்த தீட்டாவோட வேல்யூ மைனஸ் பைக்கும் பிளஸ் பைக்கும் இன்பிட்வீன்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த தீட்டாவை தான் நம்ம பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் ஆர்குமெண்ட் ஜெட்னு சொல்லுவோம். அதை எப்படி டினோட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, கேபிட்டல் ஏ போட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட் எழுதணும். ஓகேயா, கண்டிஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆர்குமெண்ட் ஜெட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர்குமெண்ட் ஜெட் பிளஸ் 2n பை. கேபிட்டல் ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட்ங்கிறது
மைனஸ் பைக்கும் பிளஸ் பைக்கும் இன்பிட்வீன்ல இருக்கும். ஓகேயா, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரிலேட்டடா வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம், அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரிசல்ட்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் மாடுலஸ் ரிலேட்டடா வரக்கூடிய ரிசல்ட்ஸ், கான்ஜுகேட் ரிலேட்டடா வரக்கூடிய ரிசல்ட்ஸ், அப்புறம் ஆர்குமெண்ட் ரிலேட்டடா வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதுவரையும் நம்ம பார்த்த எல்லா டாபிக்ஸ் ரிலேட்டடா வரக்கூடிய ரிசல்ட்ஸ் நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இது கண்டிப்பா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல எந்தெந்த டாபிக்ஸ் பாக்குறோமோ அது ரிலேட்டடா வரக்கூடிய ரிசல்ட்ஸ் வீடியோவும் தொடர்ந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வேற யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ உங்க எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். அது எல்லாமே மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.